இப்படியும் மீன் பிடிக்கலாம். ஜப்பானி நாட்டில் ஒரு பறவையை பயன்படுத்தி அங்கே இருக்கிறவங்க மீன் பிடிச்சிட்டு வராங்க. அதை பற்றின ஒரு குட்டி கதை தான் இது. கார்மரண்ட்டுங்கிற ஒரு பறவை மீன் பிடிக்கிறதுல மிகவும் திறமை வாய்ஞ்சது. ஜப்பானி மீனவர்கள் பெரும்பாலும் இந்த பறவையை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? மீன்கள் நிறைய இருக்கும் இடத்துக்கு படகுல இந்த பறவையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பறவை தன்னோட நீண்ட அழகுனால் பல மீன்களை கொத்தி எடுத்துகிட்டு படகுக்கு திரும்பி வருது. ஆனால் அதுக்குள்ளே அந்த பறவை எங்கே அந்த மீன்களை விழுங்கிடுமோங்கிற காரணத்தினால ஒரு இறுக்கமான வளையத்தை அதோட கழுத்தில் மாட்டி விட்டுறாங்க அந்த மீனவர்கள். அதன் காரணமாக தான் அந்த பறவைகளால் அந்த மீன்களை விழுங்க முடியறதில்ல. இந்த நிலையில் அந்த பறவைகள் படகுக்கு வந்ததும் அதோட அழகில் இருக்கிற மீன்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாங்க. இப்படி ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, பல நூற்றாண்டுகளாகவே கார்மரண்ட்டுங்கிற பறவை மனிதர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வருது.